காஷ்மீரும் சீனமும் எல்லையில் என்ன நடக்கிறது? இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமாக சீனத்துக்கு அதிக முறை பயணம் செய்த பிரதமர் மோடி. பிரதமராக 5 முறை, குஜராத் முதல்வராக 4 முறை. ஆனால் மோடியின் ஆட்சியில்தான் சீன போருக்கு பிறகான மிக அதிகமான எல்லை பதற்றத்தை சீனத்துடன் இந்தியா சந்திக்கிறது. இவ்வளவு சந்திப்புகளுக்கு பிறகும் சீனாவோடு சுமூகமான சூழலை மோடியால் ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்? 2017 டோக்லாம் பிரச்சினைக்கு பிறகு 2018 ஏப்ரலில் சீனம் சென்ற மோடி சீன அதிபருடன் 2 நாள் இன்ஃபார்மல் சம்மிட்டில் கலந்து கொண்டார். இந்தியாவில் எந்த பிரதமரும் சீனாவுடன் இத்தகைய இன்ஃபார்மல் சம்மிட்டில் ஈடுபட்டதில்லை. இதுவே முதல் முறை. இந்த இன்ஃபார்மல் சம்மிட்டில் இருநாட்டு இராணுவ நிலைகள் தொடர்பான தகவல் பரிமாற்றம் தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டது. டோக்லாம் ஸ்டாண்ட் அப்பின் முக்கிய காரணி தகவல் பரிமாற்ற பிரச்சனையாக கருதப்பட்டு அதன் அடிப்படையில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. பிறகு மாமல்லபுரத்தில் வணிகம் தொடர்பான இன்ஃபார்மல் சம்மிட் 2019 அக்டோபரில் நடந்தது. ஆனால் அதற்கு 2 மாதத்திற்கு முன்பாக காஷ்மீரை மாநில அந்தஸ்தில் இருந்து மதிப்பு நீக்கம் செய்திருந்தது பாஜக. காஷ்மீர் அந்தஸ்து நீக்கத்துக்கு பிறகு இந்தியாவுடனான இராணுவ தகவல் ஒத்துழைப்பை தூக்கிவிட்டதில் போடும் முடிவுக்கு வந்தது சீனா. தொடர்ச்சியாக சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் ஆதரவு போக்கை சீனா கையில் எடுத்தது. இன்னொரு பக்கம் சீனாவோடு வணிகம் செய்ய பாஜக அரசு ஒப்பந்தங்கள் போடும் முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் சீன பொருட்களை தவிர்ப்போம் என ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த முரண்பாடு சீனாவை எரிச்சொல்லிட்டு இருக்கிறது. எல்லையில் நிலைமை தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் சீனாவை வீழ்த்த வேண்டும் என்றால் சீன பொருட்களை தவிர்த்து உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும். எல்லையில் மின்சார வேலி அமைக்க வேண்டும் என கார்ட்டூன் கனவுகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றன வட இந்திய ஊடகங்கள். சீனாவை எப்படி கையாள்வது என ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவின் இன்னொரு தரப்புக்கும் இடையில் இருக்கும் முரண்பாடே சீனா உறவில் இப்போதைய சிக்கல்களின் ஆரம்பம். இந்த முரண்பாடே இப்போது சீனா காட்டும் ஆக்ரோஷத்திற்கு முக்கிய காரணம் என்றே ராஜ்ய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சூழல் வழக்கமான ஸ்டாண்ட் அப்பாக இல்லாமல் பதற்றத்திற்குரியதாக மாறியதில் காஷ்மீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2019 ஆகஸ்டில் காஷ்மீர் அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அடுத்த ஒரே வாரத்தில் 1984 முதல் பல நூறு உயிர்களையும் கோடிகளையும் கொட்டி காத்து வந்த சியாச்சின் முகடு பகுதிகளை சுற்றுலாவுக்கு திறந்துவிட்டது மத்திய அரசு. காஷ்மீரை அந்தஸ்து நீக்கம் செய்ததை சீனா கண்டித்தது. அடுத்த சில தினங்களில் சீன பாகிஸ்தான் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் சந்திப்பு நடந்தது. அப்போதே இந்தியா சுதாரித்திருக்க வேண்டும். இப்போது சியாச்சின் முகட்டின் ஒரு பக்கம் பாகிஸ்தான், மறுபக்கம் சீனா என இந்தியா நெருக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் முன்னாள் இராணுவ அதிகாரி பிரவீன் ஷானோ. சீனம் எப்போதுமே உளவியல் ரீதியாக எதிரிகளை அச்சுறுத்தும். எண்ணிக்கை பலம், ஆயுத பலம், தளவாட பலம் குறித்த கட்டுக்கதைகளை உருவாக்கி உளவியல் ரீதியாக எதிரியை நடுங்குறச் செய்யும். சீன போர், டோக்லாம், இப்போது லடாக், எல்லாவற்றிலும் அதுதான் உத்தி. ஆனால் டோக்லாம் பிரச்சனையில் இந்தியா உடனடியாக எதிர்வினையாற்றியது. காரணம் பூட்டான் தந்த மாரல் கிரவுண்ட் சப்போர்ட். அதனால் சீனம் பின்வாங்கியது. கிட்டத்தட்ட இந்தியாவின் வெற்றி என்றே அதை சொல்லலாம். ஆனால் இம்முறை சீன படைகள் பின்வாங்கும் மனநிலையிலேயே இல்லை என்கிறது செய்திகள். காரணம் டோக்லாம் பிரச்சனை என்பது சீனாவின் சாலை உருவாக்கத்தை ஒட்டி எழுந்தது. இதனால் இம்முறை சீனா தனக்கு தேவையான கட்டமைப்புகளை கடந்த 2.5 ஆண்டுகளில் உருவாக்கிவிட்டது என்கிறார்கள். இந்தியாவிடமும் போதுமான கட்டமைப்பு உள்ளது. கால்வன் பள்ளத்தாக்கு அருகே எல்லைக்கு பக்கவாட்டில் முக்கிய பாலத்தை இந்தியா கட்டியுள்ளது. வித்தியாசம் என்னவெனில் சீன கட்டமைப்புகள் சொந்த தயாரிப்பு, நம்முடையவை இறக்குமதிகள். ஆனால் இம்முறை இந்தியாவின் உடனடி எதிர்வினை தாமதமாக இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதியே எல்லையில் சீன இராணுவ கன்வை குவிக்கப்பட்டு வருவதை உளவுத்துறை மத்திய அரசுக்கு சொன்னது. ஆனால் நிலைமை குறித்து 1 மாதம் கழித்து மே 18 அன்றுதான் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியது. மே 5 லடாக்கில் 250 இந்திய சீன வீரர்கள் இரும்பு கம்பியோடு கைகலப்பில் ஈடுபட்ட செய்தி வந்தது. ஆனால் அது தனிப்பட்ட நிகழ்வு என இந்திய தரப்பில் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் மே 8 அன்று பழைய நிலைக்கு திரும்ப தொலைபேசி வழியாக கோரிக்கை விடுத்தார் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர். இந்திய கோரிக்கைக்கு மறுநாள் சிக்கிம் எல்லையில் பாங்காக் சுவோ பகுதியில் மீண்டும் கைகலப்பு நடந்தது. இந்தியாவின் வெளிப்படைத்தன்மையின்மை இந்தியாவுக்கு சிக்கலை தருகிறது. டோக்லாம் பிரச்சினை போல ஒரு இடத்தை மையப்படுத்தி இப்போதைய சிக்கல் இல்லை. காஷ்மீரில் சியாச்சின் முகடு அடங்கிய லடாக் பகுதி, சிக்கிம் எல்லை, அக்சை சீன் பகுதியையொட்டிய கால்வன் பள்ளத்தாக்கு என 3 பகுதிகளில் சிக்கல் எழுந்துள்ளது. 3 பகுதிகளிலும் இந்தியாவை நெருக்குகிறது சீனா. 2017 டோக்லாம் பிரச்சினை முடிவுக்கு பிறகு இந்த எல்லைகள் அனைத்திலும் சீனா தன் கட்டமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. 2017 பிறகு உடனடியாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாற்றப்பட்டார். சீனா தன் கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருந்த காலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் நிர்மலா சீதாராமன். சீனா தன் கட்டமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளதை நிர்மலாவை ஒருமுறை ஒத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரை ஒரு வணிக பூமியாக பாஜக அரசு பார்க்கிறது. காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை நீக்கிய உடனேயே மிக மிக முக்கிய இடமான சியாச்சின் பகுதியை சுற்றுலாவுக்கு அனுமதித்தது அதன் முக்கிய கட்டம். சுற்றுலா, போக்குவரத்து என வணிகத்தை சுற்றி பாஜக அரசு திட்டமிடுகிறது. மாநில அந்தஸ்து நீக்கம் நடைபெற்ற சில தினங்களில் அதானி சில முதலீட்டு முயற்சிகளில் இறங்கினார். ரிலையன்ஸ், டாடா போன்ற நிறுவனங்கள் 1000 கோடியை கொட்ட தயாராக இருப்பதாக பாஜக ஆதரவு ஊடகங்கள் செய்தி வாசித்தன.
காஷ்மீர் சொர்க்க பூமியாக போகிறது என ஃபீடில் வாசிக்கப்பட்டது. இப்போது கூட ஊரடங்கு கால தனியார் மயமாக்க அறிவிப்புகளை விரைந்து செயல்படுத்த காஷ்மீரில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா காலத்திலும் காஷ்மீர் எல்லை சிக்கலுக்குரிய பிரச்சனை என சீனா நிறுவ நினைக்கிறது. வணிகத்துக்கு தேவையான அமைதியை சீனா பாகிஸ்தானோடு இணைந்து கேள்விக்குறியாக்குகிறது. பாஜகவின் வணிக விருப்பத்துக்கும் சீனத்தின் நில ஆசைக்கும் இடையில் சிதைந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரின் வரலாறும் வாழ்க்கையும்.